இங்க இருக்கிறவங்கலாம் ஒரு மிகப்பெரிய ராட்சத மீனை பிடிச்சி வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு அடங்கவே மாட்டேங்குது. ஏன்னா அது ஒரு பூனை மனுஷியுடைய குட்டியை முழுங்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சிங்குன்னு ஒருத்தர் வராரு. வந்து அந்த மீனுடைய தலையில அப்படியே பொறுமையா கை வச்சு ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மீன் அப்படியே அமைதியாகி அதோட வாயை திறக்குது. உடனே இவரு அதுக்குள்ள கை விட்டு அந்த பூனை மனுஷியுடைய குட்டியை வெளியில எடுத்துடுறாரு. அதை பார்த்தா அங்க இருந்த எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷத்துல அவருக்கு கை தட்டி பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரு அந்த குட்டியை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திரும்ப தன்னோட குட்டி கிடைச்சதுல அந்த பூனை மனுஷிக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஒரு டீம் அவர்கிட்ட வந்து நீங்க பாதுகாத்து வச்சிருக்கிற தலைக்கவசம் எங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க. அதனால அவரு இவங்களை ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா மனுஷன் மூல மாதிரியே இருக்கிற சில கிரியேச்சர் எல்லாம் இவங்களை கடந்து போகுது. அதுக்கப்புறம் இடையில ஒரு பிரிட்ஜ் வரும். அதுல யாரும் காலை வைக்காதீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா சைமன் ஒருத்தன் தெரியாம காலை வச்சிருவான். அதனால அந்த பிரிட்ஜ் அப்படியே உடஞ்சு நொறுங்கிடும். பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் அந்த தலைக்கவசம் இருக்கும். இப்ப எப்படி அந்த பக்கம் போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க கூட வந்த ஒரு லேடி, நான் ஒரு மந்திரவாதி கிட்ட இருந்து இந்த கொம்ப திருடுனு சொல்லிட்டு ஒரு மந்திர கொம்பு எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த சைமன், இது சாதாரண கொம்பு கிடையாது, இது ஒரு மாயாஜால கொம்புன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ரொட்டேட் பண்றான். பார்த்தா அதுல ப்ளூ கலர்ல லைட் எரியுது. உடனே அவன் அதை வச்சு இவங்க இருக்கிற இடத்துல ஒரு போர்ட்டலையும் அந்த பிரிட்ஜை தாண்டி ஒரு போர்ட்டலையும் உருவாக்குறான். அதுக்குள்ள போந்து எல்லாருமே எப்படியோ அந்த பக்கம் போயிடுறாங்க. போய் அந்த ஜிங்குங்கிறவரு அவர் பாதுகாப்பா வச்சிருந்த அந்த கவசத்தையும் எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துடுறாரு. ஆனா பார்த்தா அந்த இடத்துக்கு சில தீய சக்திகள் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்களை எதிர்த்து ஒரு தனியால பயங்கரமா சண்டை போட்டு எல்லா தீய சக்திகளையும் அடிச்சு நொறுக்கிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா செத்து போன எல்லாருமே திரும்ப எந்திரிக்கிறானுங்க. அதனால அவங்க அங்கிருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு மிகப்பெரிய கிரியேச்சர் பாறையெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியில வருது. அதை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. ஆனா அது இவங்களை விடாம துரத்துது. அது வாயிலிருந்து ஃபயர்லாம் கூட விடுது. உடனே சைமன் மந்திர கோலை வச்சு ஒரு போர்ட்டலை உருவாக்குறான். அது வழியா போந்து எல்லாருமே மேல இருக்கிற பிரிட்ஜுக்கு போயிடுறாங்க. ஆனா அப்ப கூட அந்த கிரியேச்சர் விடாம அந்த பிரிட்ஜுடைய ஒரு பக்கம் பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருது. அதனால அந்த பிரிட்ஜுடைய இன்னொரு சைடு அப்படியே தூக்குது. அதனால அங்கிருந்து ஒருத்தர் அப்படியே சறுக்கிக்கிட்டு அந்த கிரியேச்சருடைய வாய் கிட்ட வந்துகிட்டு இருக்காரு. இப்ப கிட்ட வந்தா அந்த கிரியேச்சர் இவரை சாப்பிட்டு சொல்லிட்டு அந்த ஜிங்குங்கிறவர் என்ன பண்றாருன்னா அப்படியே எகிரி வந்து அந்த கிரியேச்சருடைய தலையிலேயே அவருடைய வாழை வச்சு ஒரு குத்து குத்துறாரு. உடனே அந்த கிரியேச்சர் வழி தாங்க முடியாம அப்படியே வாயை முடிக்குது. அதுக்கப்புறம் இவங்க எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க.